ஜூன் 1 முதல் செப்டம்பர் 30 வரையிலான தென்மேற்கு பருவமழை கணக்கீட்டு காலத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 39 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தில் இயல்பு அளவு 33 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 17% அதிகம். சென்னை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பதிவான மழையின் அளவு 50 சென்டிமீட்டர், இயல்பளவு 46 சென்டிமீட்டர். இது 7% இயல்பை விட அதிகம். 26 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், 14 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 1 மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும் தென்மேற்கு பருவமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் 68% பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர், தேனி, பெரம்பலூர், கோவை ஆகிய மாவட்டங்களில் 50% மேல் இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு, காரைக்கால், விருதுநகர், தென்காசி, குமரி ஆகிய மாவட்டங்களில் 10 முதல் 15% இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது. தற்பொழுது உள் தமிழகம் பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு வட தமிழக மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, தருமபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடிய ஈரப்பதத்துடன் காற்று வீசக்கூடிய சூழ்நிலை நிலவுவதால் தற்பொழுது இந்த மழை நிலவரம் தொடரும். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் அந்த பகுதிகளுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அக்டோபர் 2, 3, 4 அந்த தேதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கும் பொழுது, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நகர்ந்து செல்லும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய காலகட்டத்தில் கடலிலிருந்து காற்று நம்ம நிலப்பகுதியை நோக்கி செல்லும் பொழுது ஈரப்பதத்துடைய காற்று வரக்கூடிய சூழ்நிலை. அதாவது தற்பொழுது நிலவர் எப்படி பார்த்தீங்கன்னா, 6 இப்பொழுது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குஜராத்தை ஒட்டியுள்ள பகுதியில் நிலவுகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பீகார் பகுதியில் நிலவுகிறது. இந்த 2 காரணத்தினாலும் வந்து இப்பொழுது வந்து தென்மேற்கு பருவமழை அங்கே தொடர்ந்து வடமாக பகுதிகளில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. 6ஆம் தேதியொட்டி வட இந்திய பகுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. நமக்கு அதற்கு பிறகுதான் தொடர்ந்து படிப்படியாக விலகி 15 டிகிரி லேட்டிடியூடுக்கு அப்புறம்தான் நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கான இது இருக்கும். தற்பொழுது இது வந்து வட இந்திய பகுதியிலிருந்து விலகுவதற்கு 6ஆம் தேதியொட்டி சூழ்நிலை இருக்கிறது. ஓகே, வெல்மார்க் லோ வந்து டீப் டிப்ரெஷன் இல்லை, இதுக்கு மட்டும்தான் இது கொடுக்குறேன். ஓகே, ஜூன் 1 முதல் செப்டம்பர் 30 வரையிலான தென்மேற்கு பருவமழை கணக்கீட்டு காலத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 39 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 33 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 17% அதிகம். இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு 50 சென்டிமீட்டர், இயல்பளவு 46 சென்டிமீட்டர். இது 7% இயல்பை விட அதிகம். 26 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், 14 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 1 மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும் தென்மேற்கு பருவமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் 68% இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. மழை பதிவான மழையின் அளவு 47 சென்டிமீட்டர் பெரம்பலூரில், இயல்பளவு 28 சென்டிமீட்டர். திருப்பத்தூர், தேனி, கோவை, பெரம்பலூர் ஆகிய 4 மாவட்டங்களில்
50% அதிகமாக இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு, காரைக்கால், விருதுநகர், தென்காசி, குமரி ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட 10-15% குறைவாக பதிவாகியுள்ளது. தற்பொழுது உள்தமிழகத்தில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் இரு தினங்களுக்கு அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு வட தமிழக மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதாவது புயல்களை பொறுத்தவரை மிக நீண்ட காலத்துக்கு முன்பாக சொல்ல முடியாது. எதுவுமே வந்து புயல்களை பொறுத்தவரைக்கும் 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே புயல்கள் வந்து உருவாகி அதனுடைய நகர பாதைகள்லாம் அவ்வளோ வேகமாக சொல்ல முடியாது. அவ்வப்பொழுதுதான் நம்ம இது பண்ண முடியும். லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் ஃபார் சைக்ளோன்ஸ் ஆர் நாட் தட் மச் எஃபெக்டிவ். வடகிழக்கு பருவமழை குறித்த வந்து நீண்ட கால அறிவிக்கை இன்று மாலை இந்திய வானிலை துறையால் வெளியிடப்படும். அதாவது மாவட்ட நமக்கு வந்து தமிழகத்துக்குன்னு தனியாக கொடுத்ததில்லை, தென் தமிழக மாவட்டத்திற்கு தென் தமிழக பகுதிகளுக்குன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அது குறித்த மற்ற விவரங்கள் மற்ற மாவட்ட இது மாநிலங்களுடைய விவரங்களும் பெற்ற பிறகு தான் சொல்ல முடியும். தமிழகத்துக்கு என்று லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் கிடையாது. அதாவது வந்து கடந்த காலங்களை விட புயல்கள் எண்ணிக்கை என்று சொன்னால் தற்பொழுது காலத்தில் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் தான் அதிகமாக இருக்கு. அரபிக்கடலில் அதிகமாக இருக்கு, வங்கக்கடலில் சற்று குறைந்து. பல காரணங்கள் உண்டு. ஒரு புயல் உருவாது அதிகமான காரணத்துக்கு ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் உருவாகுதில்லை. வெப்ப கடலுடைய வெப்பநிலை, வளிமண்டலத்தில் கீழடுக்கும் மேலடுக்குமான காற்றுடைய முறிவு என்று சொல்லக்கூடிய ஷியர்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 80%லிருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3-4 மடங்கு கூட அரபிக்கடல் பகுதியில் உருவாயி அதிகமாக மாறி. நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.